வணக்கம் நேயர்களே, இப்போ ஒரு தாறுமாறு தக்காளி சோறு, சுவையான தக்காளி சோறு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நம்ம இப்போ செய்ய போகிறது பத்து படி அரிசி தக்காளி சோறு. அது பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய குண்டா, 2 லிட்டரு எண்ணெய், முதல்ல 1 லிட்டரு ஆயில் ஊற்றிக்கிட்டோம், அதுக்கப்புறம் 1 லிட்டரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். முதல்ல சோம்பு, கையில் கிடச்ச அளவு மசாலா ஐட்டம், கையில் கிடச்சதெல்லாம் அள்ளி உள்ள போட்டோம். எல்லாத்தையும் ஒரு பரட்ட பரட்டுறோம். கருவேப்பிலை ஒரு 100 கிராம் போட்டிருக்கோம். வெங்காயம் ஒரு 3 கிலோ. வெங்காயம் நல்லா வதக்குங்க. இனி நாடியில் ஒட்டிக்குது, நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. பூண்டு 1/2 கிலோ, இஞ்சி 1/2 கிலோ என்று சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 10 படி அரிசிக்குரியது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின வாட்டி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இதெல்லாம் வதக்குங்க வதக்குங்க. பச்சை மிளகா 1/2 கிலோ, நல்லா காரமாக உள்ள பச்சை மிளகா வந்து 1/2 கிலோ போட்டுப்போம். பத்து படி அரிசிக்கு 5 கிலோ தக்காளி பழம், இன்னும் 1 கிலோ சேர்த்து கூட நல்லா தான் இருக்கும், ஆனால் நாங்கள் 5 கிலோ போட்டுருக்கோம். படி இந்த படியில் தான் நாங்கள் படி ஆனோம் அரிசியை. அதே படியில் 18 படி தண்ணி ஊற்றிருப்போம், ஊற்றுறது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி நல்லா வதங்கணும். வதங்குறப்பே வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுருக்கோம். இது வதங்குற டைமில் போடுறது, அந்த எண்ணெயில் வதங்கும் போது. உப்பு, உப்பு அளவு வந்து 1 படி அரிசிக்கு 1/2 கை உப்பு, அந்த அளவு கணக்கு போட்டுக்கிட்டோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், வதக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா நடுவில் மட்டும் கருப்பாகுது, அதனால் எரியிற இடத்துல மட்டும். மிளகாத்தூள் 1 கை அளவு போட்டிருப்போம். தயிர் 1/2 லிட்டரு, 1/2 லிட்டர் இல்லை 1/2 லிட்டர் ஊற்றணும். அதுக்கப்புறம் வதக்கிட்டே இருந்தோம். நாங்கள் ஊற்றின எண்ணெய் வந்து வெளியே தெரிகிற அளவுக்கு பதங்கி எண்ணெய் மேலே வர வரைக்கும். அதுக்கப்புறம் ஆழ்ந்து வச்ச தண்ணி 10 படி அரிசிக்கு 18 படி தண்ணி ஊற்றிருப்போம். அதுக்கப்புறம் ஊ வச்சிருந்த அரிசி 10 படியும் போட்டு ஒரு கிண்டு கிண்டுறோம். தண்ணி குதிச்சு வரும்போது மிக்சர் அந்த புதினாவை போட்டுக்கிட்டோம். ஒரு 1/4 வாயில் அரிசி வந்ததுக்கு அப்புறம் நாங்க அந்த மூடியும் என்ன
ரெக்கார்டுக்கு மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தட்டை போட்டு மூடி அந்த சனல் வெளியே வராத அளவுக்கு வெயிட் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். கழிச்சு ஓப்பன் பண்ணோம். அரிசி நல்லா முழுசாக வந்துருந்துச்சு. தக்காளி சோடு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளறு கிளறி இனி பரிமாற வேண்டியதுதான். அற்புதமாக வந்துருந்துச்சு. சரியான அளவில் வந்துருந்துச்சு.